ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஆர் அண்ட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் கவுண்டர் டாப் கிளீனிங் மட்டும் பார்க்க போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுப்பு அதுக்கப்புறம் சிங்க் கிளீனிங் தான் வந்து சேர்த்து நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீன் பண்ணுறத நான் காட்டுறதுக்காண்டி ஒரு 2 டேஸாக வந்து நான் வந்து நல்லா நீட்டாக கழுவாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான சொல்யூஷன் வந்து ஒன்று ரெடி பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கணும். ஸோ நான் இப்போ வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது நீங்கள் வீட்லேயே வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு டிஷ் வாஷ்க்குன்னு ஒரு ஜெல் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த ஜெல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். விம் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் என்கிட்ட வந்து நான் விம் யூஸ் பண்ணுறதுனால நான் விம் ஜெல் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டீ ட்ரீ ஆயில் தான். ஸோ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு இது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு. ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன எவ்வளோ ட்ராப் விடணும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ராப் வர வந்து விடணும். ஸோ விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. ஸோ கலக்கி விட்டுட்டு எல்லோரும் சொல்கிற மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து அளவோட வந்து நம்ம வந்து அந்த சொல்யூஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் வந்து கைட்டை தொளிக்கிறதா இருந்தால் அளவுக்கு அதிகமாகவே நம்ம வந்து தொளிக்கிற நிலைமை வரும். இன்னொரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நம்ம பாட்டில் இருக்கு இல்லையா, ஸோ வாட்டர் பாட்டிலை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கேப் இருக்கு இல்லையா, ஸோ கேப்பை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டா ட்ராப் ட்ராப்பாக வரும் இல்லையா, ஸோ அந்த மெத்தடு கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து நான் என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் வந்து இந்த ஸ்மால் சைஸ் தான் இருக்குது. ஸோ இதில் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கவுண்டர் டாப் ஏரியாவில் நான் எதை க்ளீன் பண்ண போகிறேன்னா, நான் ஆயில் உப்பு எல்லாம் வச்சிருப்பேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்பேஸை தான் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த சொல்யூஷனை வந்து அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு லைட்டாக வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டோம். இதை வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து பண்ணிக்கலாம். ஆயில் கேன் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேலாம் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி க்ளீனிங் ப்ரஷ் வந்து வாங்கி வச்சுக்கிடுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கும் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும், ஆயில் கேன் அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிலே 2 டைப்பான ப்ரஷ் டைப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியில் உள்ளதை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டைப் ப்ரஷ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாட்டர் பாட்டில், ஆயில் கேனு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்குலாம் இதை வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடலாம். அந்த இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தெரியறது பெயிண்ட்டு தான், ஸோ வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து நான் என்னென்ன ட்ரேயில் வைக்கணுமோ ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டுருக்கிறேன். இது ரெண்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ அப்பளம் பொரிக்கிறதுக்கு அப்புறம் தோசைக்கு இந்த மாதிரிலாம் ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த எண்ணெயை வந்து ரீஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆயில் தான் வந்து இதில் வந்து இருக்கும், தவிர மித்த நியூவாக வந்து இந்த இதில் வந்து நான் ஆயில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஊற்றி. அதுக்கப்புறம் மணி பிளான்ட். நீங்கள் இந்த டைப் ஆயில் கேன் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் கீழே வந்து டிஷ்யூ அல்லது வந்து ஒரு துணியால் வச்சு வந்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து நம்ம ஊற்றி வைக்கும் போது அது வந்து வடிஞ்சாலும் ஸோ அந்த பிளேஸில் வந்து கீழே வந்து பாலாகாமல் இருக்கும். அது மாதிரி அந்த ட்ரேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஷ்யூ பேப்பர் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஆயில் வந்து சப்போஸ் வடிஞ்சாலும் கீழே ட்ரேயை வந்து அந்தளவுக்கு வந்து பாலாகாமல் இருந்துக்கிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரேயில் எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டேன்.
அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு பீங்கான் பாட்டில் வந்து வச்சுருப்பேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். ஒன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூள் உப்பு இருக்கும், இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு இருக்கும். ஸோ நம்ம பக்கத்தில் வைக்கிறதுனால நம்ம கிச்சனில் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் கல் உப்பு வச்சுருக்கிறேன், அதில் தான் வந்து தூள் உப்பு வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து எதுக்கு தெர்மோகோல் ஷீட் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட ஹைட்டை வந்து வேரியபிள் பண்ணி வைக்கிறதுக்காண்டி தான். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒரு ஹைட்டு வந்து வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே உள்ள அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஜிங்கில் வந்து வாஷ் பண்ணுறதுக்காண்டி வந்து போடுறேன். அதுக்கப்புறம் மேலே உள்ள அந்த டஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு துணியால் வந்து இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸோ ரொம்ப மொத்தமாக வந்து நம்ம கஷ்டப்பட்டு தொடச்சி எடுக்கணும் வந்து அவசியம் இருக்காது. ஸோ டெய்லி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அழுக்கு வந்து இதாகிட்டு அப்படின்னு, இதெல்லாம் வந்து பால் வந்து வடிஞ்சு அந்த கரை வந்து படிஞ்சதுதான். ஸோ இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பால்லாம் வந்து இந்த மாதிரி வடிஞ்சோடனே உடனே தொடச்சிட்டு எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கழுவும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக லெமன்லாம் வச்சுருக்கும் போது ஒரு சில லெமன் வந்து இந்த மாதிரி வந்து ஆகிடும். அந்த லெமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போயாவது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டெக்னிக் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா லெமன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கரை இருக்கோ ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுட்டு இந்த தோலை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு மற்ற சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விடுங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் அந்த மாதிரிலாம் ஊற்றும் இல்லையா, ஸோ அந்த எண்ணெய் பிஸ்கையெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம அடுப்பில் வந்து படிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விடுறதுனால ஸோ அந்த எண்ணெய் பிஸ்கெலாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அழுக்கு இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து நல்லா நம்ம இப்போ வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அது வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம மொதல் பார்த்த கரைக்கும் இப்போ உள்ள அடுப்பு இருக்கிற இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ வந்து போயிருக்கு அப்படின்னா இன்னும் லைட்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதே இப்போ வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம ப்ரஷ் இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த ப்ரஷ்ஷும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டூத் பிரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டை சொல்யூஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து அடுப்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ இந்த இதை வந்து சொல்யூஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் வந்து அடுப்பில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ அந்த சொல்யூஷனை வச்சு நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இருக்கிற மீத உள்ள அந்த அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்யூஷனை போட்டு நல்லா தேய்க்கும் போது நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்பகுதி அது மாதிரி அது நாலு கால் இருக்கு இல்லையா, ஸோ அடுப்பு வைக்கிறதுக்கு அந்த நாலு கால் இருக்கியா, ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து தொடச்சி எடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அதுவுமே நல்லா எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் க்ளீனாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணும்போது அந்த கால் நாலு காலையும் வந்து க்ளீன் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து அடுப்பே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருந்த இது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே வந்து பாருங்க. இப்போ ரிமைனிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டு தான். ஸோ எப்பயுமே வந்து ஃபுல்லு வந்து நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் உடனே வந்து எடுத்து போட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தெரியும். இந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக பிரித்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக க்ளீன் பண்ணும் போது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப வந்து ஈஸியாக தெரியும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பொருள் தான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இவ்வளோ இந்த அளவுக்கு கவுண்டர் டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டாக பிரித்து தான் நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் அந்த இருக்கிற ட்ரே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன், அடுத்து அடுப்பு, இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க். ஸோ ஜிங்கில் வந்து நான் இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்பு. ஸோ இதை வந்து தனியாக போடுறதுக்கு எப்போயுமே வந்து ஒரு டப்பா வந்து வச்சுருப்பேன். அப்படி வைக்கிறதுனால சோப்பு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பை வந்து அந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா சோப்பு நல்லா காஞ்சிரும். அதே நீங்கள் அந்த ஸ்க்ரப்பை வந்து அந்த சோப்பு டப்பாக்குள்ளே வந்து போட்டு வைக்கும் போது
தண்ணியாகி ஈஸியாக வந்து அந்த சோப்பு வந்து கரைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சோப்பு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் உள்ள அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுருப்பேன். ஸோ கையை வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ட்ரே வச்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ட்ரே வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா வந்து ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வினிகர், இந்த சிந்தட்டிக் வினிகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைகள் எல்லா ஸ்டோர்லேயும் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் சிங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ரஷ் வாங்கினதுக்கப்புறம். இந்த மாதிரி டைப் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சிங்க்லேருந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஜிங்கில் உள்ளதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வந்து கழுவி விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சுடு தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஒரு இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து லாஸ்ட்டாக வந்து ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி ஊற்றுறதுனால நம்ம ஆல்ரெடி பேக்கிங் சோடா அண்டு வினிகர் வந்து ஊற்றிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து சுடுதண்ணி ஊற்றும் போது நம்ம தெரியாமல் உள்ளே போய் அந்த காய்கறி இந்த கருவேப்பிலை அந்த மாதிரி இருந்து அடைச்சிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த அடைப்பு எல்லாமே வந்து நீங்கி உங்களுக்கு இந்த தண்ணி வந்து மேலே பொங்கி வர்ற அந்த ஒரு ப்ராப்ளமே வந்து வராது. ஸோ வீக்லி ஒன்ஸ் அல்லது 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடைப்பு இருக்கும் அந்த ப்ராப்ளமே வந்து கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி கத்தி எதுக்காண்டி வச்சுருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் வந்து ஏதோ அடைச்சிருக்கு அப்படின்னா லைட்டாக வந்து குத்தி விட்டோம் அப்படின்னா அதுக்காண்டி தான் அந்த கத்தி. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து வாங்கினது. ஸோ சைடில் வந்து என்ன கரை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீட்டுக்கு வரும்போதே இந்த மாதிரி சிங்கில் வந்து கரை இருந்தது. ஸோ அது பெயிண்ட் வித்து உப்பு பதிஞ்ச கரைனால அது வந்து போக மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி போகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஓவராலாக என்னோடய கிச்சன் வியூ வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். அந்த கிஃப்ட் ரேக் மாதிரி ஒரு கவர் வந்து பின்னாடி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த கவர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொக்கேலாம் இருக்கும் இல்லையா, ஸோ பொக்கேக்கு வந்து ரேப் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்களே, ஸோ அந்த கவர் தான். ஸோ அதை தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா, ஸோ தெரிச்சா எதுவும் இதாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இந்த கவர் தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு அந்த சவரும் வந்து பாழாகாமல் இப்போது என்னென்ன இருக்குது அப்படின்னு இந்த ட்ரேயில் வந்து காமிச்சிடேன். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், இது வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய். இதில் வந்து என்ன ஊற்றி வைப்பேன்னு பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில், இந்த அப்பளம் பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி இதில் வந்து ரீஃபண்ட் ஆயில் இருக்கும். அப்புறம் நெய், இது ரெண்டுலேயே நான் சொன்ன மாதிரி இந்த தோசைக்கு அப்பளம் அப்பளத்துக்கு ஊற்றி அந்த மீதம் எண்ணெய் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து இதில் தான் ஊற்றி வைப்பேன். அது பக்கத்தில் உள்ளது நல்லெண்ணெய், இதில் வந்து கல் உப்பு இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா தூள் உப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு சில டிப்ஸ் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் கண்டிப்பாக வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.